எம்எல்ஏஸ் 28 பேர் எம்எல்ஏஸ் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து குமுதம் பத்திரிகையில் வந்து தலையங்க எழுதிட்டாங்க. ஏழுதா அந்த சேலையை பிடிச்சி இழுத்து இழுத்து பிரச்சனை வந்துச்சுன்னு அடித்தடி வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு தான் இப்போ எனக்கு ஜெயலலிதா நம்பர் ஒன் நம்பர் டூ எழுதி சண்டை வந்துச்சுன்னா. நீங்கள் எப்படி சார் ஜனங்களை கூட கனெக்ட் ஆனீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க? அப்போ இவ்வளோ வேறுபாடுகள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே மாறிட்டார் இங்கே வந்துட்டார் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி இருந்தும் அந்த கனெக்ட் எப்படி தொடர்ந்துட்டே இருக்கு? பட் அதுக்கு காரணம் தனியாக நின்று இண்டிபெண்டன்ட் சிம்பிள் நின்று ஜெயிக்க முடியுமா? எம்பிக்கு வந்து மூவாரத்தில் நின்று ஒருத்தர் யாராவது தமிழ்நாட்டில் ஜெயிக்க சொல்லுங்கள். கலைஞர்கிட்ட முன்னால் பேசி வாதம் பண்ணுறதே பெரிய விஷயம். அது யாரையும் ஒரு சின்ன லேட் லைட்டாக நக்கல் அடித்து கிண்டல் அடித்து அதை எதா பண்ணி ஓட்டிடுவார், தமாஷ் பண்ணி டேமேஜ் பண்ணிடுவோம். அப்புறம் ரெண்டாவது நிற்கும்போது 14 எம்பி இருந்தால் இல்லை 7 எம்பியை ராஜ்யசபா எம்பியை கொண்டு வந்தேன். பார்லிமெண்ட்லேருந்து ஏடிஎம்கே ஜே ஏடிஎம்கே திருவுனே ரெக்கார்டு இருக்கு ராஜ்யசபாவில். பிஜேபி 50 வருஷத்துக்கு ஆட்சி இல்லைன்னா உயிரோடு இருக்காது. இப்போ ஒரு 3 தடவைக்கு பிஜேபி தொடர்ச்சி ஆட்சி வராமல் இருக்கட்டும். ராகுல் காந்தி வந்தார்னா ரோடு வழியாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டு பக்கம் ஆம்பளா பொம்பளை கூட்டம் இளைஞர்கள்லாம் கூடி நின்று கையை காட்டுறாங்க, ராகுல் வாழ்க்கங்கிறாங்க. எதுக்கு எல்லோரும் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. கலைஞர் ஆட்சி எல்டிடிக்கு தகவல் கொடுத்தாரு போனார்னு கழிச்சிட்டு 91 எலெக்ஷன் வருது. 91 காங்கிரஸ் தனியாக இருந்தால் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். சில நேரங்களில் சில கட்சிகள் காசும் கொடுக்குறாங்க, சில நேரத்தில் சில பேர் பாட்டிலும் வாங்கி கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி என்ன இது மாதிரி பேட்டா கொடுத்து தான் 1000-2000 பேரை கூட்டுறது, ஆல் மீட்டிங் இப்படி ஆகிப்போச்சு. காரணம் அது அந்த ஏழையை நாங்கள் ஆக்கலையா, இந்த ஏழையை ஆக்கலையான்னு ரெண்டு பேரும் எல்லாம் யதார்த்தம் அது இல்லைன்ற யதார்த்தம் முடியாது. அரசியல் வந்து என்ன கேட்டிங்கன்னா அரசியல் அசிங்கமாயிட்டுன்னு சொல்லி சாதாரணமாக இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இளம் அரசியல் தலைவராக உருவெடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உங்களை போல நபர்களை தான் நிச்சயமாக பார்ப்பாங்க. வெற்றிமுகமாகவே இருந்துட்டு வராருன்னா இப்போ மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, அவங்க கூட ஒரு வேவ்லென்த் கிரியேட் பண்ணணும்ல, அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? சரி, அது வந்து ஒரே நாளில் டெவலப் பண்ண முடியாது. இல்லை அதுக்கு என்னென்ன மாதிரி செயல்பாடுகளை செய்யணும்னு சரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 77 பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஒரே 43-44 வருஷம் ஆகுது. ஸோ 44 வருஷமாக நான் பவரில் இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தனிக்கட்சியாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி இப்போ நீங்கள் கட்சியில் வந்து சும்மா என்ன எதுக்கணும்னு சொல்கிற ஆட்களோ, என்னை பற்றி இப்போ மட்டமாக பேசணும்னு நினைக்கிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி கட்சி மாறினாருமா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கட்சி மாறாத ஆளே கிடையாது. திமுகலேருந்து தான் தலைவர் வந்து அண்ணா திமுக ஆரம்பித்தார். எம்ஜிஆரை கட்சி மாறின்னு சொல்ல முடியுமா? இப்போ அண்ணாவே திராவிட கழகத்துலேருந்து தான் வந்து திமுக ஆரம்பித்தார். திராவிட கழகத்துலேருந்து வந்து புது கட்சி அண்ணா வந்து கட்சி மாறி வந்தார், கலைஞர் கட்சி மாறி வந்தார்னு சொல்ல முடியுமா? சிபிஐயே வந்து சிபிஎம்மில் வந்து சிபிஐலேருந்து தான் சிபிஎம்ஏ உருவாச்சு. அவங்க பூரா சிபிலேருந்து வந்தவங்க தான். சரி, ஒன்று சம்பத்து வந்து அண்ணாவோட திமுக இருந்தார், தனியாக வந்து கட்சி ஆரம்பித்தார், காங்கிரஸ் போனார். ஸோ இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எந்த இப்போ மூப்பனார் வந்து காங்கிரஸில் இருந்தார், தனியாக போய் தனி காட்சி ஆரம்பித்தார். இப்போ வாசன் இருந்தார், தனி காட்சி ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆல் இண்டியாவில் இந்தியா முழுக்க இருக்குது, இந்தியா முழு அம்பேத்கரே காங்கிரஸில் இருந்தார், திருப்பி வந்து தனியாக அமைப்பு நடத்தினார். முத்துராமலிங்கம் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கு போய் கட்சி நடத்தினார். இந்த மாதிரி நான் வந்து இந்தியா முழுதும் பல முராஜி தேசிலேருந்து இந்திரா காந்தியமாகவே காங்கிரஸ்லேருந்து ஓல்டு காங்கிரஸ் தனியாக போச்சு, அவங்க போது இந்திரா காங்கிரஸ் ஆரம்பிச்சு அப்புறம் காங்கிரஸ் வந்தது சொல்கிறேன். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும்போதோ, தலைவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு வர்ற போதோ, ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு செயல்பட. மகாத்மா காந்தியோட சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், அவர் தான் காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக வந்தார். மகாத்மா காந்திக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு. ஸோ காங்கிரஸில் சுபாஷ் சந்திர போஸ் இருக்க முடியல. காங்கிரஸை விட்டு வெளியேறி தான் போது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் கமிட்டியே போட முடியல, ரெண்டு பேரும் கருத்து வந்ததுனால அவர் வெளியேறி போய் தனியாக வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார். அதுக்கு என்ன கட்சி மாறி நடத்தமா? ஸோ இது வந்து பெரிய தலைவர்களை ஒப்பிடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறார். அவங்களோட என்ன சமப்படுத்தி சொல்லலை. ஸோ இது இயற்கை, இது அரசியலுக்கு புதுசு இல்லை, அரசியலுக்கு புதுசு இல்லை. தலைவர்களுக்கு தலைவர் மட்டும் எனக்கு ஜெயலலிதா நம்பர் ஒன் நம்பர் டூ எழுதி சண்டை வந்துச்சுன்னா சண்டையோடு எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரித்து போக முடியும்? யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஒருத்தர் பிரிஞ்சு தான் ஆக முடியும். அவன் அதோட இல்லைன்னா அடிமையாக இருக்கணும், காலில் கையில் கும்பிட்டு விழுந்துக்கிட்டு அவங்க நீங்கள் என்ன எப்படி என்ன இல்ட்ரீட் பண்ணாலும் சரி, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி,
நான் அடிமை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் காலிலே கிடக்கிறேன்னு காலில் கும்பிட்டு வேணால் கிடக்கலாம். தன்மானம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன முடியும், ரெண்டு நாளுக்கு மதிக்கல என்ன, நீ போக வேலையை பார்த்துட்டு போ, என்னால் முடிஞ்சால் நான் பார்த்துக்கிறேன்னு தான் போக சொல்லணும். அது அது அதுக்காக உடனே அதுக்காக என்ன இப்போ இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக சிந்திக்கிறோமா? கட்சியினுடைய கொள்கைகள் என்ன? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும், உதவி செய்யணும். எந்த கட்சியினாலும் சித்தாந்தம் மக்களுக்கு வேலை செய்கிறது, நன்மை செய்கிறது தான் நலன் அப்படிங்கிறதா அல்லது மெயினாக தானே. பல்வேறு வடிவங்களில் சொல்லலாம், சில ஃபோக்கஸ் பண்ணி சில பேர் தேசியம்னு சொல்லலாம், திராவிடன்னு சொல்லலாம், என்ன சில பேர் ஜாதி பேரில் கட்சி நடத்தலாம், சில பேர் மதம் பேரில் கட்சி நடத்தலாம், என்னத்தில் நடத்தினாலும் பொதுவான நோக்கம் என்பது மக்கள் நலம். மக்கள் நலம். நீங்கள் எப்படி சார் ஜனங்களை கூட கனெக்ட் ஆனீங்க? இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ வேறுபாடுகள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அங்கே மாறிட்டார், இங்கே வந்துட்டார் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி இருந்தும் அந்த கனெக்ட் எப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு? அது காரணம் வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுறாங்கல்ல. சரி, இப்போ எல்லாரோட வந்து நான் வந்து எம்ஜிஆர் கட்டண முடிஞ்சால் பலமான கட்சியாக தான் நடத்தினேன். ஏன்னா கலைஞர் எடுத்தோடனே 9 சீட் 10 சீட் கொடுப்பாரா, எம்பி சீட் கொடுப்பாரா? தனியாக நின்று இண்டிபெண்டன்ட் சிம்பிள் நின்று ஜெயிக்க முடியுமா? எம்பிக்கு வந்து மோதிரத்தில் நின்று ஒருத்தர் யாராவது தமிழ்நாட்டில் ஜெயிக்க சொல்லுங்கள். கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னோம், இல்லை தனியாக ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் தேர்தல் நேரத்தில் ஒரு சின்ன வாங்கி நின்னோம், ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எம்பிக்கு யாராவது ஜெயிக்க சொல்லுங்களா? இது வந்து நான் ஆணவமாக சொல்லலை, கஷ்டங்கிறதுக்காக சொல்கிறேன். கேவலம் பேசுகிறது ஈஸி, யார் வேணாலும் திருநாக்கரசு அந்த கட்சி போனால் அந்த கட்சி போனாலும் சொல்கிறது ஈஸி, அவன் போய் பார்த்தா தான் அவனுக்கு சிரமம் தெரியும் அதில் என்ன கஷ்டம் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் நான் ஒன்று, நான் வந்து ஜெயலலிதாவோட சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, கருத்து பேரப்பட வந்துச்சு, காரணங்கள் என்ன விட்டுருவோம், 1000 காரணம் இருக்கலாம். அப்படி வந்த பிறகு இப்போ நான் ஒன்றும் அந்த மாதிரி அடிமையாக இருந்து அப்படியே என்ன கட்சி விட்டு நீக்கினா நான் திரும்பி போய் காலைல கும்பிட்டு விழுந்தா சேர்த்துருக்கோம், பட் அதுக்கு நான் தயார் இல்லையே. கட்சி விட்டு நீக்கின உடனே நான் 1 மாதம் அமைதியாக இருந்துட்டு, அம்மா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம்மா, நீங்கள் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, நான் உங்களுக்கு காலத்தை உதவி பண்ணலையா போகலையா வரலையா, என்ன மன்னிச்சுங்க ஏற்றுங்கன்னு போய் காலில் விழுந்தா சரி போய்ட்டு போகிறான் அவன் மூலையில் இருன்னு இருக்கும், கொஞ்சம் நாள் கழிச்சு பதவி கூட கொடுத்துருக்கும், பட் அதுக்கு நான் தயாராக இல்லையே. ஜெயலலிதா என்ன ஃபோன் பண்ணி தினகரன் கூட இருந்தாப்புல, விட வர சொன்னாப்புல, அங்கே பார்க்க போனேன். எனக்கு நான் 10 பத்திரிக்கைன்னு வச்சுங்க, பத்திரிக்கை நான் போய் உட்காந்துருக்கேன், பத்திரிக்கை என்னை கூப்பிடாம இன்னும் 2 பேர் பின்னாடி இருந்தால கூப்பிட்டு பேசிட்டு இருந்துச்சு. எந்த இயர் சார் இது? எந்த இயர் அது? 3-4 தடவை நிக்கிச்சு, அது ஏதோ ஒரு தடவை, அது 2-3 தடவை சேர்ந்தவங்க சண்டை வந்து வெளியே நிற்கிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டயத்தில் அப்போ தனியாக ஆஃபீஸ், இந்த கட்சி ஆஃபீஸுக்கு முந்தி முந்தி இருந்தது ஆலோபேட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது அந்த தொடக்கத்தில். ஆனால் உட்காந்துருக்கேன், எனக்கு பின்னாடி வந்து 2 பேரை கூப்பிட்டு எம்எல்ஏ ஏதோ கோபமாக இருக்காங்க. ஸோ அதை காட்டுறதுக்காக அப்படி பண்ணுறாப்புல, வர சொல்லிட்டு 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 1/2 hour ஆச்சு, நான் கேட்டது என்ன கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வர சொன்னீங்க, 10:30 பார்க்கணும்னு ஏதாவது நான் சொல்கிறேன் மாதிரி சொல்கிறேன்னு போயிட்டு போயிட்டு வந்தார். பிஆர் இருந்தால் அப்போ இருந்தார் அவர். ஸோ போயிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார், நான் சொன்னேன் இப்போ அவங்க ஏறீங்களாச்சு அம்மா வச்சு நீங்கள் ஃப்ரீயான கூப்பிடுங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் கிளம்ப வந்தீங்க, அவங்க திருப்பி எதுவும் கால அதுவும் பண்ணல? அது அதான் எங்களுக்கு கோபமாக இருக்க, போயிட்டாரா அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதே அதே மாதிரி எம்எல்ஏஸ் 28 பேர் எம்எல்ஏஸ் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து குமுதம் பத்திரிகையில் வந்து தலையங்க எழுதிட்டாங்க. ஜெயலலிதா அந்த சேலையை பிடிச்சி இழுத்து இழுத்து பிரச்சனை வந்துச்சுன்னு அடி திடீர்னு வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு தான் சட்ட சபை சேர்த்து போச்சு, நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ நான் தானே கட்சி துணைத்தலைவராக இருக்கேன், இப்போ நான் சட்ட சபையில் கலைஞரோட சண்டை போட்டு நடத்திட்டு இருக்கேன். குமுதம் பத்திரிகையில் ஒரு தலையங்க எழுதிட்டாங்க, இன்றைக்கும் இருக்குது கும்பத்தில், ஃபஸ்ட்டு போய் தலையங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து ராஜினாமா செய்து திருநாவுக்கரசரை சட்டமன்ற கட்சி தலைவர் ஆகட்டும், அதிமுக கொடியை உயர்த்தி பிடிக்கிறார், சட்டசபையில் சிறப்பாக செயல்படுறாரு, இந்த மாதிரி என்ன காருக்கு வச்சுருக்கா, பங்களாவுக்கு வச்சுருக்கா, எதிர்கட்சி தலைவருக்கு ரெண்டையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி காரு அரசாங்க காரையும் யூஸ் பண்ணுறதில்ல, அரசாங்க வீடையும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எதுக்காக இது மட்டும் பதவி மட்டும் ஏன் வச்சுட்டுருக்கணும், ராஜினாமா செய்து அவரை வேலை பார்க்குறாரு, அவருக்கு கொடுக்கறது நல்லாயிருக்கும்னு எழுதிட்டாங்க. அந்தம்மா அப்போது வந்து திராட்சை தோட்டம்லாம் கிடையாது, இப்போ அம்மன் திராட்சை தோட்டம் இருந்துச்சு, கொடைநாடு கிடையாது, அதனால் இங்கே கோச்சிட்டு போனால் நேராக ஹைதராபாத் தான் போவாங்க. ஸோ ஹைதராபாத்துலேருந்து திருப்பி வந்தாங்க, அதுக்கு முந்தைய எல்லோரும் மேல் கோவத்தில் திடீர் திடீர் 1 மாதம் காணாமல் போயிடுவாப்புல, போயிட்டு 1 மாதம் இருந்துச்சு, வந்துச்சு வந்தோடனே எம்எல்ஏஸ் மீட்டிங் போட்டாப்புல, பாட்டி ஹவுஸில் கூப்பிட்டு இது மாதிரி பத்திரிகையெல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி என்ன நான் தான் கும்பத்தில் சொல்லி எழுத வச்சுட்டேன்னா அது ஒன்று சொல்லிடுவாங்க, அந்த மாட்டேன் இந்த மாதிரி கும்பத்தில் தலையங்க நான் சொல்லி எழுதுவானா அப்படி எழுதுவாங்களா, அது சும்மா அப்போ இந்த மாதிரி கும்பத்தில் வந்திருக்கு கரெக்ட் தான் அது, நல்லா நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு என் பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் என்கிட்ட கை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விளையிட்டால் நான் தான் எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் ஏற்கனவே இருக்கேன், அப்போ எனக்கு கை கொடுக்குறாப்புல, குறிப்பாக எஸ்ஆர்ஆர் தான் அப்போ அந்த அதை அந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தார், மதுரையில் அவர் நின்று இங்கே பொட்டிசாமி வந்தார், அந்த 26-28 மில்லியாக இருக்கும் அப்போ ரெண்டு வந்த பிறகு. ஸோ திடீர்னு எதிர்ச்சி நான் வந்து விளையிக்கிறேன், எஸ்ஆர்ஆர் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார்,
திருநாவுக்கரசு துணை தலைவராக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூமுக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா அவர் எசாராவது என் கையை பிடிச்சி என்ன சொல்கிறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான்லாம் கேட்கலங்க, ஏதோ உங்களுக்கு வந்து வாங்க இருக்க மனஸ்தாபத்தில் என்ன அறிவிக்கிறாங்க, நான் எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அவர்கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாருமே அப்செட்டு, நான் உடனே கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி ரூமுக்குள்ளே போச்சு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அது அவர் அது அப்படியே சண்டே ஆகிடுச்சு. அப்புறம் அப்புறம் ஒரு மாதம் சட்டை செஞ்சு நான் போகிறதில்ல, அப்புறம் தலைவர்கள் என்ன கூப்பிட்டு நீங்கள் ஏன் போகிறதில்ல, நீங்கள் போகணும், சட்டை செல் போய் பேசினா தான் கட்சி வளர்க்க முடியும், அப்படி தான் திமுக வளர்ந்தது. ஏன்னா அவர் வந்து கலைஞரை சமாளிக்கிறதோ கலைஞருக்கு சமாளிக்கிறது இல்லை, கலைஞர்கிட்ட முன்னால் பேசி வாதம் பண்ணுறதே பெரிய விஷயம். அது யாரையும் ஒரு சின்ன லைட்டாக நக்கல் அடித்து கிண்டல் அடித்து அதை எதாவது பண்ணி ஓட்டிடுவார், தமாஷ் பண்ணி டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ வந்து பெரும்பாலும் நான் பேசும்போது என் மேலே அன்பாகவும் இருப்பார், பிரியமாகவும் இருப்பார், கொஞ்சம் கவனிப்பார், ஏதாவது பேசிடுவேன்னு கவனமாக கேட்பார். நான் சட்டசபையில் பேசும்போதெல்லாம் அவர் இருந்தால் தான் பேச விடுவார். சுப்பிரமணியநாயகர் சில இருந்தால் தான் அவங்களை பேச விடுவார், கலைஞர் இருந்தால் தான் பேசுவார், அவர் சொல்லியிருப்பார், நான் அவர் பேசும்போது நான் இருக்கணும், நான் வந்த பிறகு பேச விடுங்கன்னு போயிடுவார் அவர். அப்படிலாம் நடந்திருக்கு. ஏன்னா காலையில் சீக்கிரம் பேசினா தான் ஈவினிங் பேப்பரில் வரும், நான் போய் தமிழ் குடியின சண்டையில் போட்டிருக்கேன், என்னங்க வேறு பத்திரிகையில் வரக்கூடாதுக்கா நிறுத்துறீங்களா அப்படின்னு, ஐயோ நீங்கள் வேறு சார், சிஎம் மேலே ஒரு மீட்டிங்கில் இருக்கார், வந்த உடனே பேச விடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதுக்கு பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிம்பார். எதுக்குன்னா அவர் அது மாதிரி நான் பேசும்போது மந்திரிகள் பதில் சொன்னாலும் வந்து எல்லாம் கையை காட்டுவார், உட்காருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பார், அவர் வந்து பதில் சொல்லுவார். ஸோ அது மாதிரி ஒரு சில பேரை கொஞ்சம் மரியாதையாக ட்ரீட் பண்ணுறதால என் மேலே அன்பாலேயோ பிரியத்துலையோ என் மேலே ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவார் என்ன. ஸோ அதனால் அவருக்கே நான் தான் அரிசியில் அவர் நினச்சிருந்தார், என்னையா அவங்க அம்மா அப்படி பண்ணிடுச்சு அடுத்த நாள் கேட்குறாரு, சடச்சு அவங்க கேட்குறாருல்ல என்ன எதுக்கு இஸ்தர அவருக்கு பார்த்தா அப்படின்ட்டு. அப்புறம் போதுமே அம்மையா ஜெயலலிதா அவருக்கு, ஆமாம் அது நான் பார்ப்பேன் பார்ப்பேன், சரி எதுக்கு இஸ்தர நேரில் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் சண்டையாக போட்டுட்டு இருக்க முடியும் தானோ, நான் பார்க்கலன்னாலும் நான் வணக்கம் பேன் நான் வணக்கம் சொல்லலைன்னா கூட அவர் என்ன தம்பி அப்படின்னு கேட்பார் அவர். இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் எப்படி பேசலாம் எப்படி இருக்க முடியும், அது அதே கூட இருக்கவே சொல்லுவாங்க, தன கலைஞர்கிட்ட பேசிட்டே இருக்கார் அவர், ரெண்டு பேர் ராசியாக இருக்காங்க, இப்படிலாம் வரும் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ எது சொல்ல வந்தேன்னா, ஸோ அப்படி சொல்லிவிட்டு விட்டாங்க அவரை சொன்னோடனே நான் கோச்ச வேண்டேன், அப்புறம் கூப்பிட்டு போய் பேசுங்க நான் ஏங்க நான் பேசி பேசி தான் என்னை வந்து மாற்றிட்டு துணை தலைவர் போட்டுக்கு, திருப்பி போய் இயற்கை தலைவர் மீறி நான் பேசினேன்னா அப்புறம் துணைத் தலைவர் தூக்கிட்டால் நீங்கள் யார் காப்பாற்ற முடியும், இங்கே இப்போ எஸ்டிஎஸ் என்ன ராகவன் இருந்தாங்க அண்டை என்ன எல்லாம் இருந்தாங்க, அப்போது அவங்களாம் நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு ஏன் என்னை போடலை என்ன சொல்லணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் போட்டிருக்கேன் காரணம் சொன்னால் வழியே நான் போய் என் தொகுதி பற்றி தான் பேசுவேன், தமிழ்நாட்டை பற்றி மற்ற விஷயங்கள் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஒரு மாதம் அப்படியே போச்சு, ஒரு மாதம் கழிச்சு கழிச்சு நிற்கிச்சு. நான் ஒரு 28 பேரில் ஒரு 8 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாம் அதுவும் பார்த்தோம், 8 எம்எல்ஏ கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் 2வது நிற்கும் போது 14 எம்பி இருந்தால் இல்லை 7 எம்பியை ராஜ்யசபா எம்பியை கூட்டு வந்துட்டேன். பார்லிமெண்ட்லேருந்து ஏடிஎம்கே ஜே ஏடிஎம்கே திருவுனே ரெக்கார்டு இருக்குது ராஜ்யசபாவில். இப்போ இந்த வயசில் அப்போ இருந்துருந்தேன்னா இவ்வளோ சண்டை போட்டுக்க மாட்டேன். பக்குவமாக இப்போ ஆகிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க, பக்குவம்னா கோபம் குறைஞ்சிருக்கும், கோபம் அவ்வளோவா கோபப்பட்டுருக்க மாட்டேன். ஆமாம் சின்ன வயசில் நமக்கு வந்து உடனே ரியாக்ட் பண்ணுவோம், இப்போனா யோசிச்சு சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவோம். இப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்டே எப்பவும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, சுயமரியாதை என்னைக்கும் பண்ண முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவில் ஒரு தொய்வான நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னைக்குமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துக்கு போனால் கூட ஒரு பட்டி தொட்டியில் போனால் கூட ரெண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் காமராஜருக்கு பிறகாக காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவில் புகழ்க்க முடியல, திராவிட கட்சிகளுக்கு நிகராக வளர முடியல, அவங்கள வந்து தொத்தி கொண்டு தான் காங்கிரஸ் வளர வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் மக்களோடு நெருக்கத்தை இழந்து விட்டதுங்கிறத உணர்றீங்களா, எங்கே தவறு பண்ணிச்சு காங்கிரஸ்? தமிழ்நாட்டில் வந்து யார் யாருக்கு போட்டி, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆமாம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, ரெண்டும் தனித்தனியாக இருந்தது. காமராஜர் கால வரைக்கும் உடன்பாடு கிடையாது, அலையன்ஸ் கிடையாது. அவர் ஓல்டு காங்கிரஸ் இருந்தபோது கூட தனியாக தானே போட்டார், இந்திரா காங்கிரஸ் தான் அலையன்ஸ் போட்டுச்சு காங்கிரஸோட திமுகவோட. காமராஜர் அவர் பிறந்த காமராஜர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தனியாக தான், ஓல்டு காங்கிரஸ் தனியாக தான் நின்றார். ஈவன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட திண்டுக்கல் வரைக்கும் தனியாக தான் நின்றார். ரெண்டாவது ஓட்டு வாங்கினார் காமராஜர் கட்சி தான் வாங்கினது, ஓல்டு காங்கிரஸ் தான் வாங்குச்சு, சித்தன் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக நின்னார். அந்த மாதிரி காலங்கள் மாறி அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா சீட்டு வந்து திமுகவிடவே காங்கிரஸ் வந்து கூட்டணி போட ஆரம்பிச்சு. காங்கிரஸ் சொல்கிறேன்,
நான் வந்து அதிமுக இருக்கிறப்போ அதிமுக கூட்டணி போட்டாங்க, அதிமுகவோ திமுகவோ புரியுது, திராவிட கட்சிகளோட கூட்டணி போட்டால் மூணாவது பெரிய கட்சி கூட்டணி போட்டுட்டு ரெண்டாவது கட்சியோட ஆகிட்டா ரெண்டும் ராசியாகி ஒன்று தானே வர முடியும். எது பெரிய கட்சியோ அது ஆட்சிக்கு வருது, கூட இருக்கிற கட்சி அது கொஞ்சம் எம்எல்ஏவோட உள்ளே வந்துடுது, மூணாவது கட்சி தான் கட்சியாக இருக்கும். தனியாக நினைக்கிறான் அதிமுக ஆட்சி இருந்தால் திமுக எதிர்கட்சி, திமுக ஆட்சி இருந்தால் காங்கிரஸுக்கு என்ன ரோல் இருக்கு அதில்? காங்கிரஸ் சீட்டு வாங்கி 50 சீட்டு 60 சீட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்தாலும் அது வந்து ஒரு அலையன்ஸுங்கிறது ஒரு உடன்பாடான அலையன்ஸ் மாதிரி ஒரு அளவுக்கு மேலே முதலமைச்சர் எடுத்து பேச முடியாது. அதான் விஜயகாந்த் காட்சி. சரி, விஜயகாந்த் தனியாக நின்று வந்து எதிர்கட்சி தலைவராக வந்திருந்தார்னா அது ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருந்திருக்கும். கூட்டணி வச்சு தான் வந்தார், கூட்டணி வச்சு வந்தார், கூட்டணியை வச்சு வந்ததுனால அவர் அங்கேருந்து ரொம்ப நாள் காலந்தள்ள முடியலையே. 6 மாதத்துலேயே ஜெயலலிதாவை எடுத்து பேச வேண்டியிருந்தது, ஜெயலலிதா கோவம் வந்துருச்சு, என்னால் வந்துட்டு என்ன எடுத்து பேசுகிறியான்னு அந்த மாதிரி வந்துச்சு, சண்டை செய்வில சண்டையாச்சு, வெளியே போனார், அதில் பாதி எம்எல்ஏ உடச்சாங்க போனாங்க. ஸோ டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா? நான் சொல்கிறது உதாரணத்துக்கு சொன்னேன், சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் அந்த அது செயல்பாடுகளுக்காக சொன்னேன். காங்கிரஸ் 110 வருஷத்துக்கு கட்சி. அதில் ஆச்சரியப்படக்கூட விஷயம் என்னென்னா, இப்போ கூட தினேஷ் குண்ட்ரா வந்து பேசினார், பேசும்போது சொன்னார், சரி காங்கிரஸ் வந்து 1967 பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இல்லாமல் ஒரு மாநில கட்சி உயிரோட்டிருக்க முடியாது, பேருக்கு தான் இருக்கும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி. ஈவன் பிஜேபி 50 வருஷத்துக்கு ஆட்சியில்னா உயிரோடு இருக்காது, கட்சி இருக்காது. இப்போ ஒரு 3 தடவைக்கு பிஜேபி தொடர்ச்சி ஆட்சி வராமல் இருக்கட்டும், பிஜேபியும் இருக்காது போயிடும், காணாமல் போயிடும், இருக்கவங்க காணாமல் போயிடுவாங்க. பட் 130 வருஷத்தில் 50 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, கூட்டணியில் கூட மந்திரி சபையில் இல்லாத ஒரு கட்சி இன்னமும் இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு மூமெண்ட்டு மாதிரி. ஸோ அப்போது வந்து காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டம் வந்து ஒரே கட்சி தான் இருந்தது. ஆமாம். ஸோ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சால் தான் எல்லா கட்சிகளும். அப்போ காங்கிரஸ் வந்து கட்சிங்கிறத காட்டிலும் ஒரு அது ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டு மாதிரி, இயக்கம்னு சொல்கிறது இயக்கம் மாதிரி, அது மக்களோட மனசோட உடம்போட ரத்தத்தோட கலந்து போனது மாதிரி. அதுக்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு இப்போ குடும்பத்தில் நடந்த ஒரு குடும்பம் 5-10 பேரோடு இருக்கிற போது அண்ணன் தம்பி பங்காளி பெரிய குடும்பமாக இருக்கும், அந்த பெரிய குடும்பமாக இருக்கும்போது அந்த ஊர்லேயே அந்த குடும்பம் தான் பெருசாக இருக்கும். அப்புறம் அண்ணன் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போவான், தம்பி தனியாக போகிறான், பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படி போக போக குடும்பம் சின்ன குடும்பம் ஆகிற மாதிரி. காங்கிரஸ்லேருந்து மற்ற ரீஜனல் பார்ட்டிகள் பிரிஞ்சு ஜாதி ரீதியாக மத ரீதியாக இயக்க ரீதியாக கொள்கைகளை சில உள்ளூர் கொள்கைகளை வச்சு மொழி வாரியாக அல்லது மத வாரியாக ஏதோ ஒரு அடிப்படையை வச்சு வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியாக, இப்போ முலாயம் சிங்னா யாதவர், மாயாவதினா தலித்து பேச வச்சு இந்த அது மாதிரிலாம் வருது. ஸோ இப்படி பெரிய எல்லாம் இங்கேருந்து தானே பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ போக அப்படி இருந்தும் இவ்வளவு சேதாரங்கள் ஏற்பட்ட பிறகும் பல கட்சிகள் உருவான பிறகும் இன்னமும் நாடு முழுவதும் உயிரோட்டமாக இருக்கிற கட்சி, எல்லா இடங்கள்லையும் ஜாதி மதம் மொழி இதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரே கட்சி. இப்போ பிஜேபிக்கே இப்போ முஸ்லீம்கிட்ட பிஜேபி இருக்காது, கிறிஸ்டின்ஸ்கிட்ட பிஜேபி இருக்காது, தலித்துட்ட பெரும்பாலான ஊரில் பிஜேபி இருக்காது. ஸோ அப்படி கிடையாது காங்கிரஸ், காங்கிரஸ் இந்த ஜாதியில் இருக்காது, இந்த மொழி பேசுகிற இடத்துல இருக்காது, இந்த மாநிலத்தில் இருக்காது, இந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, வலிமையாக இருக்காங்கிறது காரணம். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை நீங்கள் கேட்டீங்க, மற்ற மாநிலங்களை விடுவோம், மத்திய ஆட்சிக்கு வருது, கட்சியாக வருது, சிலதில் தொடர்ச்சியாக ரீஜனல் பார்ட்டிகளே இருக்குது. அங்கே கூட காரணங்கள் என்ன காரணம்னா, ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக இருக்கணும்னா சரி ஜெயிக்கிறது தோக்கிறது. இப்போ நான் சொன்னேன், 120 வருஷமாக காங்கிரஸ் இருக்குது, 50 வருஷம் ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் காங்கிரஸ் சொன்ன மாதிரி எல்லா கிராமத்துலேயும் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் சரி ரெண்டு இருக்கு, அதில் ஒன்று காங்கிரஸில் நேரடி உறுப்பினர், இன்னொன்று ஆதரவாளர், ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ்னு வந்துச்சுன்னா நேரு குடும்பம்னு வந்துச்சுன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு வந்துச்சுன்னா அவங்களே ஒரு அஃபெக்ஷனு பிரியும், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி இந்த குடும்பம் அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன். அவங்க உறுப்பினராக இருக்க மாட்டாங்க இல்லை, அட்டை ஆதரவாளராக இருப்பாங்கன்றீங்க. ஆமாம், ஆதரவு உறுப்பினரை விட ஆதரவாளர் ஜாஸ்தி இருப்பாங்க காங்கிரஸ்னு போகும்போது. தேர்தலில் ராகுல் காந்தி வந்தாருன்னா ரோடு வழியாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதில்லை, ரெண்டு பக்கம் ஆம்பளை பொம்பளை கூட்டம் இளைஞர்கள்லாம் கூடி நின்று கையை காட்டுறாங்க, ராகுல் வாழ்க்கங்கிறாங்க, எதுக்கு எல்லோரும் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. காலேஜுக்கு போனார்னா ஆம்பளை பொம்பளை எல்லா பிள்ளையும் காலேஜில் 2000 பிள்ளைகள் உட்காந்துட்டு ராகுல்னு கை காட்டுது, எல்லோரும் உறுப்பினர் கட்டியாக வச்சுருக்கு. ஸோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது அது மாதிரி காங்கிரஸ் அப்படி தான் பார்க்கணும். அது நான் அதனால் அது என்ன, ஏன் அது வந்து பலமாக இல்லைன்னா தொடர்ச்சியாக வந்து அலையன்ஸ் மாறி 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 அலையன்ஸ். 1-2 தடவை தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணாங்க தனியாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து மூப்பனார் தலைமையில் 77 ட்ரை பண்ணாங்க,
77 ட்ரை பண்ணி 77 வந்து இன்னும் ஜீரோ ஆகலை காங்கிரஸ். 20-25 எம்பி அதான் மூப்படா டெல்லியிலேருந்து வந்து தனியாக நிற்கிறார். 4-3 போட்டியில் ஜனதா ஆட்சியில் இருக்குது. ஜனதா ஒருத்தர் கூட ஜெயிக்கிறார். இன்னொரு ரெண்டாக வந்துச்சு ஜேம்ஸ், அது ஏதோ கன்னியாகுமரி பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க. காங்கிரஸ் 10-25 எம்எல்ஏவோட வந்தாங்க. ஆனால் 2 வருஷத்தில் ஆட்சியை கலைச்ச உடனே திமுக கூட்டின்னு போட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் மேலே கோபம் வந்தது அப்போ, அதனால் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு இவர் எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக திமுகவில் கூட்டின்னு போட்டு 50-50 வாங்கி நின்னாங்க. இப்போ கலைஞருக்கும் வந்து எம்ஜிஆர் க்ளோஸ் பண்ணணும், அதனால் அது 50-50 ஒத்துக்கிட்டார். அவருக்கு சிஎம் ஒத்துக்கிட்டு 50% காங்கிரஸ், எங்கே இருந்த காங்கிரஸ் இப்போ எங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போ காங்கிரஸ் வந்து 50-50% திமுகவோட வாங்கிட்டு நின்ற காங்கிரஸ் தான். புரியுதா? நிலைமை இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் எம்ஜிஆர் இருந்தாலும் 76 ஆச்சு, ஜெயலலிதா வந்தோன்னா 67 ஆச்சு, அப்படி மாதிரி அப்புறம் 61 ஆச்சு, போன தடவை 46 ஆச்சு. இப்போ இடையில 2-3 தடவை 36 இன்சூஸ் பண்ணி தனியாக போகணுன்னு மல்லு கட்டி பண்ணார். ஸோ அவருமே தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டு அலையன்ஸை திமுகவோட போட்டார். இப்போ 40 MLA கொண்டாந்தார், 20 MP கொண்டாந்தார். அந்த எலெக்ஷனில் அவர் தனியாக போவார்னு எதிர்பார்த்தாங்க. போயிருந்து ரஜினிகாந்தும் ஆதரவு இப்போ கொடுத்தாரு. இப்போ இதெல்லாம் இப்போ நான்லாம் எம்ஜிஆர் எம்கே இருக்கும்போது நீங்கள் அவர் தனியாக இருந்தார்னா அவரோட தான் நான் நின்றுருப்பேன். நான் அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு தான் நம்ம ஏடிஎம்கில் சேர்ந்தப்போ கட்சி ஆரம்பி தனியாக நின்று தான் அவரோட தான் நின்றுருப்பேன். நான் கேட்டேன் ஆரம்பிக்கலன்ட்டார். அவர் இங்கே வந்த உடனே ஒரு செட்டுங்க இருக்கிற பிறகுதான் கராத்தே மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை கடத்த போட்டு உடச்சி அவரே சொல்லியிருக்காரு. நரசிம்மராவெல்லாம் சிஎம் பிஎம்ஆ இருந்தார், அவர் தூக்கி போட்டு செருப்பால் அடிச்சு கிழிச்சு ஒரு மூப்பனார் டெல்லி பக்கமே போகாம ஆக்கிட்டாங்க. அதனால் கட்சி அரைக்க வேண்டிய அவசியமும் கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டார் அவர். டெல்லி இருக்கும்போது அவர் கட்சி மூடல இல்லை. அவர் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் காங்கிரஸ் அப்போ. அதுக்கடுத்து மெயினாக தான் இப்போ 91 வந்து திருப்பி எலெக்ஷன் வரும்போது 91-89 தலைவர் இறந்த உடனே தனியாக காங்கிரஸ் ட்ரை பண்ணுறது. இப்போ மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் தனியாக போகுது. அப்போ ராஜீவ்காந்தி இருக்கார், பிரச்சாரத்துக்கு வர்றாரு. என்னன்னா ஜெயலலிதா வந்து அப்போ இளமையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, செல்வாக்கோடு இருக்காங்க, எந்த கரப்ஷன் சார்ஜஸ் கிடையாது, சிஎம் ஆகலை. ஸோ அந்த தேர்தலில் ஜெயலலிதா வந்து ஜெயிச்சு வர்றாங்க. நான் எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர் ஆனேன், எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆனேன். நாங்கள் 26 பேர் தான் ஜெயித்தோம். அதே 26 தான் காங்கிரஸும் ஜெயிச்சது மூப்பனார் தலைமையில். மூப்பனார் வந்து காங்கிரஸ் தலைவர் ஆனார், குமரி அனந்தன் துணைத் தலைவர் ஆனார். எப்போ 91 தனித்தனியாக போட்டி போட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது, கலைஞருந்து முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ தனித்தனியாக நிற்கும்போது இது எப்போ 89 எலெக்ஷனில் எம்ஜிஆர் இறந்த உடனே நடந்த தேர்தலில் உடனே வந்து அடுத்த கோஷ்டி ராமமூர்த்தி வாழப்பாடி இருந்தார். அப்போ இந்த கோஷ்டி டெல்லி போனாங்க. மூப்பனாருக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி. இல்லை இல்லை, வாய்ப்பு கொடுக்கல. அதனால் இப்போ தனித்தனியாக நின்னதுனால தான் வந்து கலைஞர் வந்துட்டார். இப்போ கலைஞர் வரக்கூடாது, அப்போ தனியாக போனால் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி 2 வருஷத்தில் 89-91 கலைஞர் ஆட்சியை கலைச்சிடுறாங்க. ஓகே, கலைஞர் ஆட்சியை எல்டிடிக்கு தகவல் கொடுத்தாரு போனார்னு கலைச்சிட்டு 91 எலெக்ஷன் வருது. 91 காங்கிரஸ் தனியாக இருந்தால் ஆட்சிக்கு வந்தாலும் வந்துருக்கும், ஜெயலலிதா வராமல் போயிருக்கும். தனியாக நின்றுருந்தா வந்திருக்கும். ஏன்னா அப்போ ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு அந்த தேர்தலில். எப்படி 89 பிரதான எதிர்கட்சியாக வந்து ரெண்டும் அதிமுகவும் காங்கிரஸும் ஈக்குவல் ஓட் ஈக்குவல் எம்எல்ஏ 26, அதுக்கு பிறகு தான் மதுரை மரங்காபுரி அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு தொகுதி செய்யாறு அதெல்லாம் சேர்த்து 29 ஆச்சு. தேர்தலில் 26, 2-26 தான், 4 லட்சம் ஓட்டு கூட யாருக்கு, அதிமுகவுக்கு கூட. சட்டசபை விதிகளின்படி ரெண்டு கட்சியும் சம எம்எல்ஏக்கள் இருந்தால் எந்த கட்சிக்கு ஓட்டு கூட இருக்கோ அதுதான் எதிர்கட்சி ஆக்கணும். அப்போ நாராயணசாமி முதலியார்னு தலைவர் காலத்தில் 77-80 சட்ட மந்திரியாக இருந்தார், பழைய ஜட்ஜ் அவர். நான் தான் அவரை போய் பார்த்து அறிக்கை எழுதி வாங்கிட்டு வரேன், 4 கூட இருக்குது, அதனால் ஜெயலலிதாவை தான் எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னு நான் தான் அறிக்கை வாங்கிட்டு வந்து விடுறேன். நாராயணசாமி முதலியார் பழைய சட்ட அமைச்சர், பழைய ஹைகோர்ட் நீதிபதிங்கிற பேரில் அறிக்கை விடுறார். சட்டசபை விதியும் அதான், அதனால தான் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் ஆச்சு. ஓகே, நான் தலைத்தரானே அதே மூப்பனார் அங்கே 26 உட்காந்துருக்காரு தலைவராக. 2 வருஷம் கழித்து வரும்போது உடனடியாக மூப்பனாரை மாற்றிட்டு வாழப்பாடியில் காங்கிரஸ் போட்டுறாங்க. அவர் போய் அதிமுக அலையன்ஸ் போட்டுறாரு. திருப்பி என்னாச்சு, 67-77 தானே வரும், 67-77 வாங்குறாங்க. ராஜீவ்காந்தி செத்து போகிறாரு, ஏற்கனவே ஜெயலலிதா வந்து ஃபஸ்ட் டைம் முதலமைச்சர் ஆகிறாங்க. காங்கிரஸ் 76-70-76-75 ஜெயிக்குது. ஸோ இப்படி போனால் ஆட்சிக்கு எங்கே வரும் அப்புறம்? ஸோ தனியாக நின்று எதிர்கட்சி ஆகிறதுக்கும் ஒரு ஆட்சிக்கு வர கட்சியோடு இருந்து எதிர்கட்சியாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
பட் அது வந்து மாற்றங்கள் அப்படிங்கறது தான் தொடர்ந்து காங்கிரஸ் தொய்வுக்கு காரணம் அப்படின்னு. 2 லட்சம் 1 லட்சம் தோக்க தான் செய்யும். தோத்தா தோத்துட்டு போகுதுன்னு அடுத்த லட்சம் போடணும். சரி, ஜனங்கள் எப்படி, சரி, இளைஞர்களோ மக்களோ நம்பிக்கை எப்படி ஒரு கட்சி மேலே வரும்? இல்லை சார், இன்னைக்கு உதாரணத்துக்கு சார், இன்னைக்கு இளைஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராமதாஸ் பின்னா அன்புமணி ராமதாஸ் பின்னாடியோ அல்லது கமல் பின்னாடியோ அல்லது சீமான் பின்னாடியோ கூட நிறைய ஜனங்கள் கூடுறாங்க, பேசும்போது அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அது காங்கிரஸ்க்கு இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆ, காங்கிரஸ் கூட்டம் இல்லாமல் இல்லை. இப்போ நான் சொன்னேன், ராகுல் காந்தி வருவான் போதெல்லாம் நீங்கள் மெட்ராஸ்லேயே ரெண்டு பேரும் தமிழக அளவில் நான் கேட்குறேன், அவரும் தேசிய அளவில் இருக்காரு. தமிழக அளவில், தமிழக அளவுலையும் தமிழக தலைவர்கள் கூட்டம் போனால் இப்போ நாங்களாம் என்ன ஒட்டலையாக பேசுகிறோம், நாங்களும் போனால் கூட்டமா? சரி, இப்போ யாருக்குமே ஆர்கனைஸ் பண்ணால் தான் கூட்டம் வரும். எல்லாத்தையும் 1800 அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறத நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறத அடுத்த நிமிஷம் நீங்கள் போடுவீங்க செல்லில் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பொதுக்கூட்டம் போட்டு அங்கே போய் அதில் தான் ஒரே வழி, பேப்பர் தான் ஒரே வழி, அதில் அந்த காலெல்லாம் போச்சு. தூரதர்ஷன் தான் ஒரே வழி, ஆல் இண்டியா ரேடியோ தான் செய்தி கேட்குறது. அதான் காலம் இப்போது. இப்போ அடுத்த செகண்டு என்ன நடக்கிறாங்கிறது உலகம் பூரா தெரிஞ்சு போகுது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு போகுது. பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே லைவில் எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் இந்த கூட்டத்தில் இன்னும் இடிபட்டு தான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 1008 என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ கூட்டங்கள்ங்கிறது இப்போ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தனியாக மக்கள் சுயமாக கூடுறங்கிறதே கிடையாது. ஆர்கனைஸ் பண்ணி தான் கூடப்படுது. ஆர்கனைஸ் பண்ணி தான் வரும், அப்போ தான் கூட்டம் வரும். ஒரு திடலை செலக்ட் பண்ணி வண்டி அனுப்பி, சில நேரங்களில் சில கட்சிகள் காசும் கொடுக்குறாங்க, சில நேரத்தில் சில பேர் பாட்டிலும் வாங்கி கொடுக்குறானுங்க. இந்த மாதிரி என்ன, இது மாதிரி பேட்டா கொடுத்து தான் ஆள் 1000 2000 பேரை கூட்டுறது, ஆள் மீட்டிங் இப்படி ஆகிப்போச்சு காலம். அது காரணம் வந்து இந்த கூட்டம் கேட்கறதுக்குன்னு வர்ற கூட்டம் இந்த மாதிரி பண்ணால் தான் வரும். புரியுது, நேச்சுரலாக வர்றது அந்த எம்ஜிஆர் காலங்கள். ஈவன் சரி, கலைஞர் எக்கட்சியாக இருக்கும்போது கூட வந்தது அவருக்கு. எம்ஜிஆர் அவ்வளோ செல்வாக்குள்ள முதலமைச்சர் வந்த பிறகு கலைஞர் போனால் 10,000 பேர் எங்கே போனாலும் பொதுக்கூட்டத்தை வரதானே செய்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எம்ஜிஆர் கூட்டம்லாம் அது ஒன்று, நீங்கள் இன்றைக்கி வரேன்ட்டு ரெண்டு நாள் கழித்து வருவார். நீங்கள் கார் 500 ரூபாய்க்கு நீங்கள் 5000 ரூபா கொடுத்தாலும் நிற்பானா? புள்ளிய தூக்கி வச்சுட்டு ஆம்பளை பொம்பளை ரோட்டில் நிற்பாங்களா? காசு கொடுக்காமலே வந்து நின்னாங்கல்ல. இன்னைக்கு 10 மணிக்கு வராருன்ட்டு நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு வருவார், இல்லை நாளை பொறுத்து காலில் 10 மணிக்கு வருவாரு. மக்கள் நிற்பாங்க. ஆனாலும் மக்கள் நின்றுக்கிட்டு ரோட்டில் கையை காமிச்சிட்டு புள்ளைய மடியில் வச்சுட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ கிடையாது அந்த மாதிரி, அந்த டைம் கிடையாது. ஸோ த்ரூஅவுட் இந்தியாவை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் செலவு பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும், அப்படி தான் கூட்டம் சேர்க்க முடியும். எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ அவ்வளோதான் கூட்டம் சேர்க்கலாம். சில பேர் எல்லா கூட்டத்துக்கும் போது ஆள்லாம் இருக்கும். எனக்கு தெரியும், டெல்லியில் வந்து நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் வரும்போதெல்லாம் அதுக்கு ஏஜென்ட்லாம் இருக்கானுங்க, உங்களுக்கு எவ்வளோ பேசார் வேணும் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு கூட்டம் வரவேற்புக்கு கூட. ஆமாம், 1000 பேர் வேணும், நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க, நாங்கள் வண்டியை வச்சு ஆளை வச்சு டிஸ்பியூட் பண்ணி கூட்டியாந்து நிறுத்திடுவானுங்க. வாழ்க வாழ்க்கை. இன்னொரு தலைவர் சாயங்காலம் வந்தால் இதே 1000 பேர் அந்த தலைவர் நிற்பான். டெல்லியில் இதுக்கு செட்டப்புக்கு ஆளே இருக்கான். முக்கியமான ரகசியத்தை உடைச்சிருக்கிறீங்க இதில். நிறைய இடத்துல இருக்காங்க, இது நடக்குது, இது இது நடக்குதுங்கிறண்ண. ஸோ இது மாதிரி இது வந்து இது யதார்த்தம், நான் சொல்கிறது யதார்த்தம். நிச்சயமா சார், அதனால் சரி, அதுக்காக அந்த கட்சியில் பெரிய கட்சிகளோ மாநில கட்சியோ தேசிய கட்சியோ ஆளுகிற எல்லாருமே ரேட்டுக்கு ரெண்டுக்கு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. நடக்குதுங்கிறதுனா அந்த கட்சியில் இருக்கிறாங்க 100 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க, 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த 200 1000 ஆக்கணும்னா டெல்லியில் உடனே மந்திரம் போட்டு ஆக முடியாது. ஒரு சில 1000 செலவு பண்ணாதான், ஒரு 1000 பண்ணால் தான் 1000 ஆகும் ஆள். இல்லைன்னா 100 200 தான் நிற்கும். கட்சியில் இருக்கிறாலும் வருவான் நிற்பான். அதை பெருசாக காட்டணும், பூஸ்ட் பண்ணி காட்டணும்னா சின்ன சின்ன கட்சி தலைவர்கள் போவாங்க. அவங்களுக்கு ஒரு 50 பேர் இருப்பான், அமைப்பு இருக்கும், டெல்லியில் அமைப்பு இருக்கும். தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர்லாம் டெல்லியில் போட்டிருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அது 250 காட்டணும்னா மூச்சுகள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி முயற்சி பண்ணால் தான் அது அவங்க ஆளை கூட்டியாந்து 250 ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தலைவர்கள் போகிறப்பெல்லாம் நடக்கும்னு வச்சுங்களேன், இதெல்லாம் சாதாரணம். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும். நான் எது சொல்கிறேன்னா, இது மாதிரி நமக்கு என்ன இம்மிடியட் ரிசல்ட் வேணும். இப்போ எம்பியா தனியார்னா கஷ்டம், சரி அலையன்ஸ் போட்டு 1050 வருதா வரட்டும். அது மட்டும் இல்லை, கூட்டணி கிடைக்கிற 10-20 MP நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதன் மூலமாக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கலாம், அது தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி அசம்பிளியா தனியாக போவோம். அப்போ நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இன்னொருத்தர் எதிரி ஆகிடுறாங்க, ஸோ அவங்க வரக்கூடாது. ஸோ அந்த அலையன்ஸ் அவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் அதிமுக வரக்கூடாது, ஏன்னா அதிமுக பிஜேபியோடு இருக்குது. அதிமுக காங்கிரஸ் இருந்த கட்சி தான், இப்போ போட முடியாது இல்லை, ஏன்னா அவங்க பிஜேபி கூட இருக்கிறாங்க. பிஜேபியோட இருக்காங்க, நாங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் திமுகவோட இருக்கோம், எம்பியிலன்னு ஜெயிச்சிருக்கோம். ஸோ எம்எல்ஏ அதனால தொடர முடியும், அப்போ தொடரணும். அப்போ சீட்டுன்னு வரும்போது அப்புறம் மெஜாரிட்டி சீட்டாக கொடுப்பாங்க, திமுக கூட எடுத்துகிட்டு குறைச்சி தான் கொடுப்பாங்க. என்ன கொடுக்குறாங்களோ அப்புறம் பேசி கேசி அந்த இடத்துல முடிவு பண்ணணும். அப்புறம் வாங்குறதே குறைச்சோன்னா அதை வச்சுட்டு ஆட்சிக்காக வர முடியும், அதுக்குள்ளே தானே வர முடியும். தோத்தது போக ஜெயிச்சது மிச்சம் வரணும். ஸோ இப்படியே வரிசையாக போனீங்கன்னா அப்புறம் எப்படி என்றைக்கு ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வரணும், என்றைக்கு ஆட்சிக்கு வர்றது?
வரிசைகள் வந்து எல்லா மாநிலங்களையும் வந்துடுறாங்க. முலாயம் சிங் வயசாக எடுத்து முலாயம் சிங் பையன் வந்துட்டார், மாயாவதிக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஈவன் மம்தா பானர்ஜிக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பால் தாக்கரே போனார், உதய் தாக்கரே வந்துட்டார். இப்போ இது மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து ஒரு ஃபோக்கஸ் மாநில கட்சிகள் உயர ஆரம்பிக்கிறாங்க. இது தேசிய கட்சிகள் என்ன பிரச்சனைனா, ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ஆளை மாற்றுவாங்க. இப்போ காமராஜர் வந்து நீங்கள் மூணு தடவை காமராஜரை மாற்றி மாற்றி மூணு வருஷத்துக்கு நடை பார்த்து போட்டிருந்தா காமராஜரே ஆட்சிக்கு வந்துருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய தாயம் பண்ணி ஜெயிலில் பத்து வருஷத்துக்கு வந்த காமராஜர் நீங்கள் பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக அவரை தலைவராக இருக்க விட்டதுனால தான் அவர் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது. ஸோ ஒரே முகமாக இல்லாதது ஒரு சிக்கல் தான் காங்கிரஸ்க்கு. சரி, ஒரே முகம்னா அந்த முகத்தையும் சரியான முகத்தை தேர்வு பண்ணி தொடர நீங்கள் ஒன்று ஒன்று போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு மாத்துறது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு ஒரு செட்டை போட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்கிற போது பாதியிலே அவங்கள போய் சொல்லிட்டு இன்னொரு ஆளை கொண்டாந்து போட்டு அவர் ஒரு செட்டை மாற்றி ஏற்கனவே ஒன்றரை வருஷம் வேலை பார்த்தால வீட்டில் படுக்க வச்சுட்டு இன்னொரு புதுசால கொண்டாந்து எழுப்பி உட்கார வச்சு அவனை ஒன்றரை வருஷம் வேலை வாங்கிட்டு அவனை படுக்க வச்சுட்டு இன்னொரு இப்படி போயிட்டு இருந்தா ஒன்லி தேசிய தலைமையை மட்டும்தானே வச்சு நிற்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே ரீஜனல் தலைமைகள் முன்னுக்கு வர்றாங்கல்ல, அங்கே லோக்கல் யாராவது காட்டியத்தில் வர்றாங்க. ரெண்டாவது நீங்கள் தனியாக நிற்க போகிறது, தேசிய தலைமைகள் வந்து முக்கியம், தேசிய தலைவர் தான் முதுகெலும்பு. இருந்தாலும் மனுஷங்கிறது முதுகெலும்பு மட்டும் மனுஷன் கிடையாதுல்ல, மையன மனுஷன் கால் வேணும், கை வேணும், கண் வேணும், மூக்கு வேணும், வாய் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் சேர்ந்து முழு உருவம் அதானே. முதுகெலும்பு மட்டும் போதும்னு நிறுத்த முடியுமா? கையிலே ஒத்த கை போதும்னு சொல்ல முடியுமா? ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து படிச்சுட்டு அவங்க இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கே துபாய்க்கு போகலாமா, வேலை பார்க்கலாமா, இல்லைன்னா கிராமத்தில் இருக்கிற மெட்ராஸில் போய் வேலை பார்க்கலாமா, எங்கேயாவது போகணும், வேலை பார்க்கணும், முன்னாடி பிள்ளையை காப்பாற்றணும், அப்பா அம்மா காப்பாற்றணும். இதையும் தாண்டி அரசியலுக்கு வர இளைஞர்களே குறைச்சி, இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அரசியல் குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க அல்லது வேலையை இல்லாமல் சும்மா ஊரில் இருக்கிற ஆட்கள் இது மாதிரி வந்து ரொம்ப படிச்சுட்டு விவரமாக கட்சி பாரம்பரியம் இருக்கிறவங்க ஓரளவு வர்றாங்க. பொதுவாக வந்து மற்றவங்க வந்து ஏன்னா வந்து சர்வே பண்ண முடியாது. இப்போ எல்லோரும் இப்போ எப்படி காலம் மாறிடுச்சுன்னா, தொடக்க அரசியல் காலத்தில் இப்போ அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது புதுசு புதுசாக சேர்ந்துருப்பாங்க அவங்கெல்லாம், அங்கங்கே கிளை செயலாளர் அப்படி செயலாளர் சேர மாவட்ட எம்ஜிஆர் கட்சி ஆரம்பி எல்லாம் சேர்ந்தாங்க, அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ செட்டில்டு அப்படி போகும். ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி என்ன ஆகுன்னா, அவங்க ஊரில் ஒரு கிளை செயலாளர் 20 வருஷம் ஒரு குடும்பத்தில் எந்த கட்சியிலையோ, காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் திமுக எல்லா கட்சியிலையுமே வந்துட்டான்னு வச்சுங்க, அவன் அடுத்தால விட மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் கூட விட மாட்டான். அவன் இந்த செத்து போயிட்டான்னா பிள்ளைய போட பார்ப்பான், பிள்ளையும் இல்லைன்னா பங்காளி பையனை போட பார்ப்பான், இல்லைன்னா மச்சா மையனை போட பார்ப்பான், மாமா மையனை போட பார்ப்பான். ஒருத்தர் திடீர்னு போய் கிளை செயலாளர் ஆயிட முடியாது, திடீர்னு ஒரு ஒன்றிய செயலாளர் ஆயிட முடியாது, ஒன்றிய தலைவர் ஆயிட முடியாது, விட மாட்டாங்க. அந்த சிக்கலும் இருக்குது இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து திடீர் திடீர்னு பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வந்து வந்துட முடியாது. அப்புறம் தேர்தல், இது கட்சி பொறுப்பில். அப்போ தேர்தல்னு வரும்போது தேர்தல்னால் ஒரு லோக்கல் பாடியில் பஞ்சாயத்து மெம்பராக இருக்கணும், பிரசிடெண்டாக இருக்கட்டும், கார்பரேஷன் கவுன்சிலாக இருக்கட்டும், அதுக்கு மேலே எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும், யாரும் சீட் கிடைக்கும், யாரும் சீட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியாக இருக்கணும், அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும், பிரபலமான இல்லைன்னா பணம் இருக்கணும், திடீர்னு வரவனாக இருந்தால் பெரும் பணக்காரனாக இருக்கணும், இல்லை பிரபலமான அரசியல் சினிமா அனிமாலேருந்து வந்து எதுப்பா அப்படி முகம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு ஒருத்தர் ஒரு படிச்சுட்டு ஒருத்தர் எம்ஏ படிச்சுட்டு முழு நேரம் சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு ஊர்லேருந்து மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு பார்த்துட்டே இருந்து அவன் எம்எல்ஏ ஆக முடியுமா? அந்த காலத்தில் எம்பி ஆக முடியுமா? காசு இல்லாமல் சீட்டை கொடுக்க மாட்டாங்க கட்சிகளில், ரொம்ப ரேர். சொல்லலாம், நான் அவனுக்கு கொடுத்தேன் அவனு கொடுத்தேன் நாலு பேர் அடையாளத்துக்கு வேணால் காட்டலாமே தவிர, அந்த ஏழையை நாங்கள் ஆக்கலையா, இந்த ஏழையை ஆக்கலையான்னு ரெண்டு பேரும் எல்லாம் கட்சியும் யதார்த்தம் அது இல்லைன்ற யதார்த்தம் முடியாது. அரசியல் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அரசியல் அசிங்கமாயிட்டுன்னு சொல்லுவோம். அசிங்க ஒரு ஒரு அரசியல் வந்து அந்த காலத்து அரசியல் சாக்கடைன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ஒரு காலம் இருந்தது. இப்படி அதுக்காக சாக்கடைன்னு காலம் சொல்ல முடியாது, இல்லை நாங்கள் எல்லாருமே சாக்கடையில் இருக்கிற ஆளாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ சார் அது வெளியில் வரும், எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த புத்தகத்தை? என்ன டைம் இருக்குது? டைம் இருக்குன்னா, சரி அது சுயசரிதைன்னு எழுத போனால் நிறையா வந்து பொய்யா எழுத, பொய்யா எழுதுனா பொய்யா எழுதுனா சுயசரிதை கிடையாது, அது நிஜமாக எழுதணும், உண்மையாக எழுதணும். உண்மையான விஷயங்களை சொல்கிறபோது உயிரோடு இருக்கிற சில பேர் பல பேர் மனஸ்தாபப்படுற சூழ்நிலைகள் வரும். ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் நீங்கள். ஆமாம், கட்சிகள்லேயே மனஸ்தாபப்படுற சூழ்நிலைகள் வரும். கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள், எதிர்கட்சிகள், பார்த்தவங்க, பழகினவங்க, இந்த மாதிரி நிஜம்தான் சொல்கிறோங்கிற போது நிஜம்தானே சொல்ல முடியும், நிஜம்தானே எழுத முடியும். ஸோ அது நிஜத்தை எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவத்தை ஒரு உரையாடல் மூலமாக நீங்கள் எங்களுக்குள்ளே கடத்தியிருக்கிறீங்க. இந்த நேரத்தை எங்களுக்காக ஆதன் தொலைக்காட்சிக்காக வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி. தொலைக்காட்சி மூலமாக
பலரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி, அதை கொடுத்ததற்கு நன்றி. நான் எப்போவுமே வந்து என்னுடைய நம்ம யூடியூப் சேனல்ஸ் இருக்கட்டும், இப்போ உங்கள் ஆதனில் பேசுகிற மாதிரி மற்ற நிகழ்ச்சிகளில் சொல்லும்போதும் சரி, நான் வந்து இட்டுக்கட்டியோ அல்லது கற்பனையான செய்திகளையோ சொல்ல, நான் சொல்லது பூராமே முற்றிலும் எதுவும் 0.01% கூட உண்மைக்கு புறம்பான செய்தியோ. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு மட்டும் பேசிட்டு கேள்வி கேட்கல, நீங்கள் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன், நீங்களும் ஃபஸ்ட் டைம் என்ன இப்போ தான் பார்க்குறீங்க, உங்களை ஆளே தெரியாது எனக்கு, உங்கள் தொலைக்காட்சியும் இப்போ தான் பார்க்குறேன். கேள்வி பேசி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கலை, பேசி வச்சுக்கிட்டு பதில் சொல்லலை, எதுக்கு அது எனக்கு பழக்கமும் இல்லை. ஏன்னா அது ரெடிமேட், அது ரெடிமேடாக இருக்கும். சரி, கேள்வி கேட்டு நான் தயாராகிட்டு வந்து நிச்சுங்க, நேச்சுரலாக இருக்காது. அதனால் யார் என்ன கேட்க வந்தாலும் வாங்க, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் என்ன வேணாலும் சொல்லுவேங்கிறதா என்னுடைய இயல்பு. அதனால் வந்து 40-45 வருஷம் அனுபவத்தில் நான் வந்து நான் என்ன அனுபவிச்சேனோ அல்லது என்ன உணர்றேனோ, எது மக்களுக்கு நல்லது தேவை அல்லது என்ன மாற்றங்கள் என்ன சீர்திருத்தங்கள் என்ன சீரழிவுகள் வந்திருக்கு அது திருத்தப்படணுங்கிற, நான் வந்து ஒரு குறையாக சொல்கிறேன்னா அது காரணம் மக்கள் மாறணுங்கிறக்காது. புரியுது. பணம் பிளே பண்ணதுன்னா அதே மக்களும் அதுக்கு காரணம். ஸோ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை மக்களும் அது வந்து இல்லாமல் மாறணும், மக்களும் மாறணும், மக்களும் மாறணும். ஸோ அப்போ தான் அரசியல் கட்சி மாறும். இந்த மாதிரி தான் கோழி முந்தியா முட்டை முந்தியாங்கிற மாதிரி. ஸோ விவாதம் தான் இது. அதனால் மக்களும் மாறணும், அரசியல் கட்சிகளும் மாறணும், திருந்தணும். ஸோ இந்த மாதிரி நோக்கங்களில் சொல்லப்படுற கருத்தையை தவிர யாரையும் இழிவுபடுத்துறதுக்காகவோ குறைவாக சொல்கிறதுக்காக எந்த கருத்தும் சொல்வதும் இல்லை. அது மாதிரி என்னை பற்றின விஷயங்களை சொல்லும்போது கூட என்னை பற்றி நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி எனக்கு பழக்கம் கிடையாது, கொண்டா குறைச்சி தான் சொல்லுவேனே தவிர இன்னும் சொல்கிறதுனா 1000 விஷயங்களை சொல்லிட்டுருக்கலாம், அப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு நிறைய இருக்குது சொல்கிறதுக்கானா. பட் அது என்னை பற்றி நானே நிறையா விஷயங்களை பேசுகிறதுனால எப்போவுமே கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பேன். இருந்தாலும் யதார்த்தமான நடைமுறை உள்ள விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த விதத்தில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சிக்குரியது. நன்றி. மிச்ச நிகழ்ச்சிகளில் மிச்ச விஷயங்களை நாங்கள் சூசியதில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.